திருநெல்வேலி சீமையில வெல்ல போவது யாருல, இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரிதான். திருநெல்வேலி தொகுதியில யார் வின் பண்ண போறா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பா நயினார் நாகேந்திரன் வந்து போட்டியிடுறாரு, திமுக கூட்டணி சார்பா காங்கிரஸ் வேட்பாளரான ராபர்ட் ப்ரூஸ் வந்து போட்டியிடுறாரு, அதிமுக சார்பா ஜான்சி ராணி வந்து போட்டியிடுறாங்க. இதுல வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னா, பாஜக சார்பா போட்டிடுற நயினார் நாகேந்திரனுக்கு தாங்க வந்து அதிகமா இருக்கு. இதை வந்து சொன்னவொடனே ஒரு சில பேர் நினைக்கலாம், என்னப்பா இது இப்படி சொல்றீங்க, போன தடவை இதே தொகுதியில வந்து திமுக கூட்டணி தானே ஈஸியா வந்து வின் பண்ணாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்கலாம். உண்மையிலே இந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, இந்த தொகுதியில வந்து நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து ரொம்பவே அதிகமா செல்வாக்கு வந்து இருக்குங்க. இவருக்கு எக்கச்சக்கமான செல்வாக்கு வந்து இந்த தொகுதியில இருக்கிறனாலதான் கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலி தொகுதியில வந்து 3 தடவை எம்எல்ஏவா வந்து ஆயிருக்காரு. இது மட்டும் இல்லாம 2 தடவை நயினார் நாகேந்திரன் தோத்தப்போ கூட அவ்வளோ அதிகமான வாக்கு வித்தியாசத்துலலாம் வந்து தோக்கல, வெறும் 600 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துலையும் 1000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துலையும் தான் வந்து இந்த ஒரு தொகுதியில் வந்து தோத்துருக்காரு. அதனால திருநெல்வேலி தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. இவருக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர் அமைச்சர் ஆயிடுவாரு, இதனால திருநெல்வேலி தொகுதி வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் யோசிச்சு இவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு. இதனால தான் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு நயினார் நாகேந்திரனை வந்து இந்த ஒரு தொகுதியில் வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பாஜக ஓட்டுகள் மட்டும் இல்லாம அமமுக ஓட்டுகளும் அதிகமாக விழுக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன தேர்தலில் வந்து அமமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் வந்து 60,000 வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வாக்குகளும் பாஜக வாக்குகள் கூட சேர்ந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் ஈஸியாக வின் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னா, திமுக கூட்டணி சார்பா போட்டியிடுற காங்கிரஸ் வேட்பாளரான ராபர்ட் ப்ரூஸுக்கு வந்து அதிகமா இருக்குங்க. ஏன்னா போன தேர்தலில் இதே தொகுதியில் திமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கி இந்த தொகுதியில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதனால போன தடவை விழுந்த வாக்குகள் அப்படியே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொகுதியில் ஈஸியா வந்து இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா போன தடவை விழுந்த வாக்குகள் வந்து அப்படியே விழுகுமா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு. ஏன்னா போன தடவை இந்த இருந்த மாதிரி மோடி எதிர்ப்பாளையெல்லாம் வந்து இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால இவங்களுக்கு விழுக வேண்டிய வாக்குகள் வந்து கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் வந்து சிக்கலா வந்து மாறிடும். இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம், என்னப்பா காங்கிரஸ் பிஜேபியோட வெற்றி வாய்ப்பை பத்தி மட்டும் சொல்றீங்க, அதிமுக சார்பா போட்டியிடுற ஜான்சி ராணி அவர்கள் வந்து வின் பண்ண வாய்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம். உண்மையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் இருக்கனால அந்த ஓட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து வாங்குவாங்க, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கணிசமான வாக்குகள் எல்லாமே வந்து விழுகும். ஆனால் இந்த வாக்குகள் வந்து வெற்றி பெறதுக்கு பத்துமா அப்படின்றதான் வந்து தெரியல. அதனால வந்து இவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இங்கே வந்து ரொம்பவே குறைவு. இதுலேயும் அதிமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டுகள் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகி நயினார் நாகேந்திரனுக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த தொகுதியில் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இல்லை அதிமுகவோட ஓட்டுகள் வந்து எங்கேயும் பிரியா அதிமுகவுக்கே அப்படியே விழுந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து திமுக வின் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ராபர்ட் ப்ரூஸுக்கும் தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தொகுதியில வந்து யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.